ராஜாபேட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தோமுச ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் தோமுச பேரவை செயலாளர் தர்மன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோமுச ஓய்வூதியர்கள் சங்கத்தின் தலைவர் அசன் அலியார் மற்றும் நிர்வாகிகள் குழந்தைவேல், ஜவஹர், இளங்கோவன், சண்முக சுந்தர், சம்பத், தவசிலிங்கம், சுந்தர்ராஜ், திருநெல்வேலி தூத்துக்குடி தோமுச தலைவர் ஆர் முருகன், பொருளாளர் வி முருகன், கவுன்சில் செயலாளர் மாஞ்சோலை மைக்கேல், ஓய்வு பெற்றோர் செயலாளர் இன்பராஜ் மற்றும் HMS மாநில தலைவர் சுப்பிரமணியன், CITU மாநில குழு உறுப்பினர் பெருமாள், AITUC பொதுச் செயலாளர் உலகநாதன், அரசு அலுவலக பணியாளர் சம்மேளனம் சந்தானம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 1998 போடப்பட்ட ஒப்பந்தத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இந்தியாவிலேயே பென்ஷன் ஓய்வூதியம் வழங்கி உத்தரவிட்டார்கள். 1998 பின்பு ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் ஓய்வு பெறுகிற போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு அவ்வப்போது நிய உயர்வை வழங்கிட வேண்டும், அதேபோல ஒப்பந்த பணம் அவருக்கு வழங்கிட வேண்டும் என்று தெளிவாக 2010 போடப்பட்ட ஒப்பந்தத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தெளிவாக அந்த ஒப்பந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடி அரசாங்கம் ஏறத்தாழ 5 தாண்டி 63 அவர்களுக்கு உயர்த்தப்பட்ட பஞ்சப்படி என்பது இல்லை. அதேபோல 2 ஒப்பந்தங்களில் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்பட வேண்டிய அந்த உயர்வு வழங்கப்படவில்லை. இது தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளிக்கு மட்டும்தான் இந்த நிலை. அருகாமையில் இருக்கிற மின்சார வாரியத்துக்கோ அல்லது பிற துறை சார்ந்த அரசு ஊழியருக்கோ எவ்விதமான பாதிப்பும் இல்லாமல் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அரசு பலகட்ட போராட்டங்களை ஓய்வு பெற்றவர்கள் நடத்தியும் பாராமுகமாக இருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் மு சண்முகம் அவர்கள் சென்னையில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்காக போராட்டம் நடத்துகிறார். அதேபோல மாவட்ட தலைநகரம் இன்றைக்கு தோமுசா சார்பிலே ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்காக கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எடப்பாடி அரசாங்கம் தொழிலாளர் நல அதிகாரி முன்னால் இந்த மாதம் 63 டிஏ உயர்வு அரியரை பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்றால் கூட உயர்வை இந்த மாதம் கொடுத்து விடலாம் என்று உத்தரவாதத்தை கொடுத்த பிறகு கூட இன்றைக்கு அந்த ஓய்வூதியத்தை வாங்கியிருப்பார்கள். யாருக்கும் அந்த டிஏ உயர்வு வழங்கப்படவில்லை. எனவே கண்டனத்தை இன்றைக்கு போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் அரசாங்கத்துக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே வருகிற ஒன்பதாம் தேதி தொழிலாளர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. அதிலேயும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துவோம். எங்கள் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் பரிசீலித்து உடனடியாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் பணியில் இருக்கிற தொழிலாளர்களுக்கும் இந்த ஒப்பந்தத்தை பேசி முடித்து பணமலன் வழங்காவிட்டால் 9 அன்றே தமிழகத்தில் பேருந்து போக்குவரத்தும் நிறுத்தம் என்ற செய்தியை தொழிற்சங்கம் அறிவிக்க இருக்கிறது. அப்படி ஒரு அறிவிப்பு வருகிற பட்சத்தில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை பேருந்து நிறுத்தித்தான் இந்த அரசாங்கத்திடம் எங்கள் கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்றால் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் அதில் முதல் நின்று நிச்சயமாக போராட்டத்தை வெற்றி பெற செய்து எங்கள் கோரிக்கையை வென்றெடுப்போம். தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஓய்வு பெற்ற சங்கத்துக்காக தர்மன் நிலை. ஓய்வு பெறும் நாட்களில் பணங்களை வழங்கினேன். தினதரணி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.